அருமையான படம், மியூசிக் நல்லா இருக்கு, வேற லெவல். நான் இந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. வெற்றிமாறன் செதுக்கி இருக்காரு, கன்ஃபார்ம் நேஷனல் அவார்டு. தனுஷோட லெவல் பக்கா இருக்கு. அமீர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் தனுஷ் ஹீரோ அவார்டுனா அமீர் தான் ஹீரோவாக இருக்காரு பக்கா. செகண்ட் பார்ட் தான் தலைவர் வருது தெரியும். ஏன்னா செகண்ட் பார்ட் தான் வேற லெவல் நடிக்கிறவர் இருக்காரு. ஆ, நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா பண்ணிருக்கேன். பக்காவாக ரா மெட்டீரியல் எடுத்துருக்கோம், நல்லா இருக்கு. படம் ஆக்டிங் சூப்பராக இருக்குண்ணா. மாஸ் சமா ப்ரோ, சூப்பராக ப்ரோ, சூப்பர். படம் தரமான சம்பவம் ப்ரோ. படம் சூப்பர் ஜி, வேற செமையா இருக்கு. சூப்பராக இருக்குல்ல பட பங்கம். சும்மா சூப்பர் சூப்பர் ஜி. படம் சூப்பர் ஜி, பயங்கரம் ஜி, வேற லெவல் ஜி. படம் வேற லெவல் ஜி, நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு, வேற லெவல். படம் ஏ சர்டிபிகேட் கொடுத்தது இது கரெக்டு. ரத்தம் பிளட் ஷெட் தான் ஃபுல்லா. படம் ஃபுல்லா பிளட் ஷெட், ஃபுல்லா தலைவன் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. வாய்ஸே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அதை விட செகண்ட் ஹாஃப்ல தான் மெச்சூரா தெரிஞ்சு. படம் செம்மையாகுது. செகண்ட் பார்ட் வரணும் படத்துக்கு, அதுக்காக இந்த படத்தை ஓட வைக்கிறீங்க. போங்க. எந்தளவுக்கு இந்த படத்தில் கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணி பங்கம் பண்ணியிருக்காங்க? படம் பெரியவங்க உட்காந்து பார்க்குற அளவுக்கு கெட்ட வார்த்தைங்கண்ணா, அவ்வளோதாண்ணா, அவ்வளோதான். கெட்ட வார்த்தையோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்குதுண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. படம் செம்ம லோக்கலாக தருறான். ஒரு சீனை கட் பண்ணாமல் இருந்தால் எல்லாருக்குமே இதோட கதை புரியும். வடச்சென்னையோட மீனிங் ஃபுல்லாக கொடுத்துக்கிறான். சீனை மட்டும் கட் பண்ணாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏ சர்டிஃபிகேட்டாக தரமான படம். இல்லை ஒரே வார்த்தை பார்ட் டூ வெயிட்டிங் தலை, வேற லெவல் செம்மா டூஸ்ட்டு தலை. தயவு செய்து சென்சார் மட்டும் போட்டுறாதீங்க. சென்சார் இந்த தட்டில் போடல, வேற தட்டில் சென்சார் போடாமல் இருந்தால் படம் இன்னும் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் வேற லெவல் போடாமல் ரத்தம் தெரிய தெரிய சண்டை. படம் பக்கா தலை. செகண்ட் பார்த்தே போகிறேன் தலை. அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணால் பார்க்கலாம் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஈகர்னஸாக இருக்குது. படம் வேற லெவல் பக்கா. பார்ட் டூ பார்ட் த்ரீ வேற மாதிரி வந்த தலை. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அமீர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குண்ணா. ஓவரால் இந்த மாதிரி படம்லாம் வராது ப்ரோ இனிமேல். ஆ, சூப்பர் தலை பக்கா, நல்லா இருக்கு சார். படம் வேறு லெவல்ண்ணா, சம மாஸ், சூப்பராக இருக்குண்ணா, வேறு லெவல் ஜி. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு புதுசாக ஒரு கான்செப்டாக பார்த்த மாதிரினா இந்த மூவி தான் அது. அதான் பிஜிஎம் செமையாக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. வெற்றிமாறன் சார் பக்கா பண்ணியிருக்காரு இந்த இதில் மூவியில். அமீரோட ஆக்டிங் செமையாக இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு படம் வேறு லெவல் தான். செம ப்ரோ, வேறு லெவல்ண்ணா, வேறு லெவல். அதனால் நான் தலைவர் வெரி குட், நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா, செமையாக இருக்குண்ணா, வேறு லெவல்ண்ணா. போனால் செமையாக இருக்கு ப்ரோ. ஆ, அமீர் சார் நல்லா பண்ணியிருக்காரு சார். வர கொஞ்சம் கேரக்டர் இருந்தாலும் சார், அவர் வர ஸ்ட்ராங் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பரம், போய் பாருங்கள் தலை, செம்மையாக இது படம். படம் எந்த அளவுக்கு ரத்தம் தெரிக்க தெரிக்க விட்டுருக்காங்க. யாரோட பர்ஃபார்ம்லாம் பயங்கரமாக இருக்கு. வி தனுஷ் நாஸ்தி பண்ணிக்கிறாரு படத்தில். சந்தோஷ் நாயன் மனுஷன் பிச்சிருக்கிறார் ஜி. பிஜிஎம்லாம் வேறு லெவல். வெற்றி மாறினா நார்மலாக எப்படி எப்படி பண்ணுவாரோ அது நாஸ்தி பண்ணுக்கிறார். வடச்சன் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது படம். மாஸ் ஆகுது தலை படம். வெயிட்டிங் ஃபார் பார்ட் டூ. வட சென்னையோட மொத்த லைஃப் ஸ்டோரியும் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. எந்த அளவு டீட்டெயில் பண்ணியிருக்காங்க? டீட்டெயிலிங்கெல்லாம் அந்த செத்து சாவுல்னா அப்படியே இந்த ஈ மைக்கிற சீன்லாம் அதுவும் கூட டீட்டெயிலிங் பக்காவாக இருக்குது. தலை ஸ்க்ரீன் பிளேலாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. படம் நாஸ்தி, படம் வேறு லெவல். ஒரு குறையும் சொல்ல முடியாது ஜி, படம் வேறு லெவல். ஒரு வாரம் போ, படம் வெறித்தனம் வேறு லெவல்னா. படம் எதிர்பார்த்ததை விட மேலே இருந்தது, எதுவும் சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வேறு லெவல் தெளிவாக. தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? வெற்றிமாறன் வந்து இப்போ ஒரு எடுக்கணும்னு நினச்சத வந்து 100% இல்லை 200% எடுத்திருக்காரு. தனுஷ் வந்து அவர் ஆஸ் யூஷுவல் அவரை பெஸ்ட்டு பர்ஃபார்மர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவர். ஸோ அவர் ஆக்டிங் வந்து சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. பட் சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எக்ஸலண்ட் இந்த படத்தில். அண்ட் அதர் ஆக்டர்ஸ் ஐஸ்வர்யா வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. அமீர் கேரக்டர் செம்மையாக இருக்குது. பட் ஆனால் விஜய் சேதுபதி பண்ணியிருந்தால் இன்னும் தாறுமாறாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரியாவுக்கு வந்து ஒரு 20 to 25 minutes தான் இப்போ இருக்குது ஸ்பேஸ்.
பட் ஆனால் நெக்ஸ்ட் பார்ட் அப்கமிங் பார்ட்ஸில் வந்து இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் வாங்க. படம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது, தனுஷோட பர்ஃபார்ம் எப்படி இருக்குது? தனுஷ் எப்பவே சொல்கிற மாதிரி அவர் பயங்கரமான பர்ஃபார்மர். தனுஷ் சொல்ல தேவையில்லை, அவரை பக்காவாக எது யூஸ் பண்ணிக்கிறார். வெற்றிமாறன் மூணாவது முறை படம் தாறு மாறுதல நெஞ்சமாலே படம் வந்து நம்ம நாட்டு மட்ராஸ் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பயங்கரமாக போட்டுக்கிறாங்க. ஒரு சீனில் தனுஷ் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து எல்லாருமே வெளியூருக்கு போயிட்டு திரும்பி நம்ம ஊருக்கு தான் வருவோம், நாங்கள் போயிட்டு இருக்க ஊர் எல்லாம் பண்ணுறீங்களடா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு. அங்கே தான் தனுஷ் நிற்கிறாரு. சந்தோஷ் நாராயண் பிஜிஎம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பிஜிஎம் தான் படத்தை தூக்கி தாறுமாறாக எடுத்தது. செகண்ட் பார்ட்டிங்கு பயங்கரமாக வெயிட்டிங்கு, படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து ஸ்பெஷல் ஷோ போயிட்டு வந்துருக்கோம்ல, எல்லா கெட்ட வார்த்தை காதில் கேட்டோம். இதே வந்து செகண்ட் ஷோ அது அடுத்த ஷோ போகிறோம்னா ஃபுல் பீப்பு தான், ஒரு 500-600 கெட்ட வார்த்தை இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு பீப்லாம் போட்டால் வேலையாக வருது. அப்படியே ராவா உண்ணும், ராவா விடுங்க படத்தை விட்டாதான் வேலையாக எல்லாமே. அதில் தேலேருந்து யூலேருந்து எல்லாமே இருக்குது படத்தில். எட்டு செட்டு மொத்த வார்த்தையும் பேசுகிறாங்க உள்ளே, எல்லாமே நல்லா நடிச்சு ஈக்குவல் ரோல் கொடுத்துறாங்க எல்லாருமே. பிஜிஎம் தாறு மாறா போடுறாங்க தனுஷ். இட்டுதில் பத்தோட ஸ்டைலில் சொன்னவங்க உண்மையில வேறு லெவலில் போடும்.